இஸ்ரேல் கப்பலை தாக்கிய ஹவுதிகள், காசா அல்மவாசி முகாம் மீதான தாக்குதலுக்கு பதிலடி. காசாவின் அல்மவாசி முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் 90 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சுமார் 300 பேர் படுகாயமடைந்தனர். உலகையே உலுக்கிய இந்த சம்பவம் நடைபெற்று 3 நாட்களாகியும் இன்னும் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தவில்லை. இந்த நிலையில் இத்தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் கப்பலை தாக்கியுள்ளதாக ஏமன் ஹவுதி படைகள் அறிவித்துள்ளன. இஸ்ரேலின் MSC யூனிஃபிக் என்ற கப்பல் ஏடன் வளைகுடாவில் சென்று கொண்டிருந்த போது ஏமன் வான்படை, கடற்படை, ஏவுகணை பிரிவு ஒருங்கிணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு போலிஸ்டிக் மிசல்கள், ட்ரோன்களை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இஸ்ரேலின் ஈழத் துறைமுக நகரத்தை குறிவைத்தும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தங்களது தாக்குதல் நோக்கம் நிறைவேறியதாக ஏமன் படைகள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் அரபு நாடுகள் மற்றும் முஸ்லிம் நாடுகள் தங்களது இராணுவங்களை ஒருங்கிணைத்து இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இது மத கடமை மட்டுமல்ல மனிதாபிமான நன்னெறி நடவடிக்கை என ஏமன் இராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார்.